இப்போ இதில் நம்ம இதில் நம்ம கான்செப்டை பொறுத்த அளவில் மேக்ஸிமம் நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஜெனரலாக சொல்லுவோம். பட் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையோட வாழ்க்கையாக வாழ்கிறதுனால சில கைட்லைன்ஸ் நாம் வச்சுருக்குறோம். இப்படியெல்லாம் வாழணும், இந்த மாதிரிலாம் வாழக்கூடாதுன்னு சொல்லி கைட்லைன்ஸ் வச்சுருக்குறோம். அதை வந்து நம்ம ஒரு 10 கட்டளைகள்ங்கிற மாதிரி ஒரு பேர் கொடுத்து வச்சுருக்குறோம். இப்போ அதையும் நம்ம இதோட சேர்த்து பார்த்துருவோம். அதில் முதலாவது கட்டளை என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம அகத்தை பொறுத்தளவில் நமக்கு வேலையே இல்லை. அதனால் அகத்தில் நம்ம வந்து எப்போவுமே குழந்தையாக தான் இருக்கணும். அகத்தில் நம்முடைய குழந்தையாக இருக்கணுங்கிறதான் முதலாவது கட்டளை. புறத்தில் நம்ம வந்து ஒரு அறிஞனாக இருக்கணும். அகத்தில் குழந்தையாகவும் புறத்தில் அறிஞனாகவும் இருக்கணும். ஏன்னா நம்ம செய்கிற வேலைகள் வந்து குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது. நம்ம ஒரு அறிவுள்ள ஒருத்தர் வந்து செஞ்சால் எப்படி சிறப்பாக செய்ய வரோ அந்த மாதிரி நம்ம செய்கிற செயல்களெல்லாம் அறிவுள்ள நபரை செய்கிற மாதிரி இருக்கணும். நான் அகத்தை பொறுத்தளவில் மட்டும் நேச்சுரலாக இருக்கணும். அகத்தில் நேச்சுரலாக இருக்கிறதுனா என்ன? அதாவது உங்களுக்கு என்ன எமோஷன் வந்தாலும் சரி, அது நீங்கள் கொண்டுறாமல் உண்மையிலே எல்லா எமோஷனும் அதுவாக தான் வருது. அங்கே வந்து நாம் நல்லது வந்திருக்கு மோசமானது வந்திருக்குன்னுட்டு குற்றம் சாட்டக்கூடாது. பயம் வந்திருக்கு வருத்தம் வந்திருக்குன்னு எல்லாம் குறை சொல்லி, எல்லாமே இயற்கை, எல்லாமே இறைவனுடைய அம்சங்கிற மாதிரின்னு சொன்னால் நீங்கள் மொத்தத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதான் இன்னசன் ஸ்டேட்டுங்கிறது அதான். இன்னும் நீங்கள் வந்து எதையாவது ஒன்று குற்றம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் குழந்தைத்தன்மை இல்லை. அது எப்படி பயம் வரலாம், எப்படி வருத்தம் வரலான்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது குழந்தைத்தன்மை போயிடுது. ஆனால் எல்லாமே இயற்கை, எல்லாமே இறைவனுடைய அம்சங்கிற மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய மன அனுபவங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டதுனால தான் வந்து ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டு. அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் நம்முடைய மன அகம் வந்து இன்னோசண்ட்டாக தான் இருக்கணும். புறத்தை பொறுத்த அளவில் நம்ம வந்து ஒரு அறிவுள்ள தன்மையில் நம்ம எல்லாமே ஓகே, எல்லாமே கரெக்ட் தானேன்னு சொல்லக்கூடாது. நல்லதும் இருக்குது, மோசமானதும் இருக்குது, சரியானதும் இருக்குது, தவறானதும் இருக்குது. அப்போ அதை நம்ம வந்து நிர்ணயம் பண்ணிக்கிடணும். பண்ணிக்கிட்டு சரியானது செய்யணும், தவறானது செய்யக்கூடாது. இதுதான் வந்து முதலாவது விதிமுறை. ரெண்டாவது விதிமுறை, முடிந்து போனதை முடித்து கொண்டு அடுத்தது என்ன என்று முன்னேற வேண்டும். இவனை நிறைய விஷயங்கள் வந்து முடிஞ்சு போயிருக்கும். இப்போ முடிஞ்சு போன இதில் வந்து நம்ம பழையபடி அதை போய் ஏதோ பண்ணிக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. முடிஞ்சு போயிட்டு முடிஞ்சு போனதை படி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து நமக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கலாம், பாதகமாக முடிஞ்சிருக்கலாம். நம்ம அடுத்தாப்பில் செய்கிறதுக்கு என்ன? இப்போ சில நேரங்களில் வந்து முடிஞ்சு போனதுனுடைய ஒரு கைட்லைன்ஸ் மூலமாக நம்ம அடுத்ததை செய்கிறதுக்கு உள்ள ஸ்கோப் இருக்கும். அப்போ முடிஞ்சு போனதைய ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு ஃபர்தராக செய்கிறதுக்கு அது ஒன்றும் உதவியாக எடுத்துக்கிடலாம். ஆனால் இருந்தாலும் முடிஞ்சு போனதையே நினச்சிக்கிட்டு நம்ம புலம்பிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அடுத்தாப்பில் செய்ய வேண்டிய வேலையும் பாதிக்கப்படுறோம். அதனால் முடிஞ்சு போனதும் முடிச்சுக்கிடணும். இவ்வளோ தான், நீ முடித்தாச்சு, அடுத்தது என்னங்கிற கேள்விக்கு நம்ம வந்துடுறோம். இதுதான் வந்து ரெண்டாவது விதிமுறை. மூணாவது விதிமுறை, இப்போ சில நேரங்களில் வந்து சில செயல்கள் இது செய்யலான்னுட்டு தோணும், அப்புறம் செய்ய வேண்டான்னு தோணும். செய்யணும்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருப்போம், அப்புறம் செய்ய வேண்டான்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருப்போம். அங்கே எங்கேயுமா கொஞ்சம் அடிக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா சில வேலைகளை நம்ம எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா, செய்வோமா வேண்டாமா, ஒரு ஊருக்கு போவோமா வேண்டாமா இப்படின்னு சொல்லி அலைபாஞ்சிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஒன்றும் செய்யணும்னு முடிவெடுங்க, அதில் வந்து செய்ய வேண்டான்னு முடிவெடுங்க. செய்யணும்னு முடிவெடுத்தாச்சுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் செய்ய வேண்டாங்கிற முடிவை நிராகரிச்சிருங்க. அது செய்ய வேண்டாங்கிற சிந்தனையும் வரத்தான் செய்யும். நீங்கள் செய்யணும்னு முடிவெடுத்த பிறகும் செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் இதை விட்டுருவான்னு கூட முடிவு வந்து ஏதாவது சிந்தனை வந்துகிட்டு இருக்கோம், அந்த முடிவை நீங்கள் நிராகரிச்சிருங்க. ஏதாவது ஒரு முடிவோடு இருந்துக்கிடுங்க. அல்லது என்னென்னு சொன்னால் செய்ய வேண்டான்னுட்டு முடிவெடுத்துக்கிடுங்க. செய்ய வேண்டான்னு முடிவெடுத்த பிறகு ஒரு செய்யணும் செய்யணுங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை சிந்தனைகள் வந்துகிட்டு இருக்கும், அந்த இதை நீங்கள் இதை நிராகரிச்சுருங்க. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஒன்று செய்யணும்னு முடிவு எடுக்கணும், இல்லைன்னா செய்ய வேண்டான்னு முடிவு எடுக்கணும். செய்யணும்னு முடிவு எடுத்தோன்னா செய்ய வேண்டாங்கிற சிந்தனைகளெல்லாம் நிராகரிச்சுருங்க. செய்ய வேண்டான்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா செய்யணும் செய்யணுங்கிற சிந்தனைகள்லாம் நிராகரிச்சுருங்க. இந்த ரெண்டு முடிவும் சில நேரங்களில் இந்த ரெண்டு முடிவுமே சூட்டபுளாக இருக்காது.
ஏன்னா அந்த சூழ்நிலை வந்து ப்ராப்பராக மெச்சூர் ஆகிருக்காது. அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த என்டையர் சப்ஜெக்டையே ஒரு 10 நாளாக 1 மாதத்துக்கு பெண்டிங்கில் வைக்கணும்னு முடிவெடுத்துறேன். ஏன்னா இப்போதைக்கு அதை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரியாக வராது, செய்யாமல் விட்டாலும் சரியாக வராது. அப்போ நீங்கள் பெண்டிங்கில் வச்சுக்கிடணும்னு சொல்லி ஒரு 3வது முடிவெடுத்துருங்க. இப்போ பெண்டிங்கில் வைக்கணும்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஒரு மனம் சொல்லிகிட்டு இருக்கோம் செய்யணுங்கோம், என்ன ஒரு மனம் செய்ய வேண்டாங்கோ, நீங்கள் ரெண்டையுமே நிராகரிச்சிருங்க. ஏன்னா பெண்டிங்கில் வச்சாச்சு, பெண்டிங்கில் வச்சதுனால நீங்கள் இந்த சப்ஜெக்டே ஒரு 1 மாதத்துக்கு நீங்கள் அந்த பக்கமே எட்டி பார்க்கக்கூடாது. அது சம்மந்தமாக எந்த சிந்தனை வந்தாலும் எது வந்தாலும் சரி 1 மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னுட்டு அதை பெண்டிங்கில் வச்சுருங்க. இப்படி இந்த மூணு முடிவில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சில செய்கிற செயல்களில் முடிவு எடுக்கிறதுனா என்னங்கிறது ஒரு குழப்பம் இருக்காது. ஒரு சரியான முடிவில் இருக்கும், சரியான செயல்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். அடுத்தது 4வது அணுகுமுறை, இதான் வந்து எட்டியதை எடு, எட்டாததை கொடு. இப்போ இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கான்சியஸ் மைண்ட்னா என்ன, டோட்டல் மைண்ட்னா பார்த்தோம். நமக்கு நல்லா தெரியுது நம்மளால் முடியும், நம்ம செய்ய முடியுங்கிற பகுதிகளில் மட்டும்தான் நாம் வந்து அந்த கான்சியஸ் மைண்ட் கையில் எடுத்துக்கிடணும். அது 8வது பகுதியாக இருக்கிறத வந்து இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து டோட்டல் மைண்டை விட்டுறணும். டோட்டல் மைண்டை விட்டால் தான் இது செய்கிற செயல்பட முடியும். ஏன்னா நம்ம வந்து நாமளே நிறைய லக்கேஜை தூக்கிட்டோன்னா நடக்கவே முடியாது. போட்டோட்டை ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னால் நாம் கை வீசிட்டு நடந்து போயிடலாம். அப்போ செய்கிற செயல் நம்ம என்ன கையில் எடுக்கிறோமோ அதை நல்லாவே சிறப்பாகவே செய்யலாம். அடுத்த அவ்வளோ 5வது விதிமுறை, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கு. வழக்கமாக என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்ய முடியுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்காக என்னென்னு சொன்னால் 2 நாள் வேலையை ஒரே நாளில் செய்யணும்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராஜெக்டை உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி இன்னும் 10 பேர் கொடுத்துருக்குறாங்க. 11 பேருக்கும் 2 நாள் செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாளில் செய்யணும். இந்த 11 பேரே என்ன சொன்னால் ஒரே ரூமில் உட்கார வச்சிட்டாங்க. அந்த அவங்க கூட இருக்கிற 10 பேரும் என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பரம எதிரிகள், உங்களை எப்படி ஓய்க்கலாம்னுட்டு நினைக்கிற மாதிரி பரம எதிரிகள் தான் அந்த 10 பேரும். இப்போ அந்த 10 பேருக்கு மத்தியில் உங்களுக்கு வேலை ஓடுமா? அன்னைக்கு வேலையை செய்கிறா இருந்தாலுமே கூட தடுமாறும். இதில் 2 நாள் வேலையை எங்கே செய்கிறது? இப்போ இதே உதாரணத்தை நம்ம மாற்றி பார்ப்போம். இந்த 10 பேருமே வந்து பரம எதிரிகள்ங்கிற ஸ்டேட்டை விட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்னுட்டு வச்சுக்கிடுவோம். இருக்கிறதுலே இப்போ சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த 10 பேரும்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 2 நாள் வேலை இல்லை 3 நாள் வேலையை கூட நீங்களால் பார்க்க முடியும். அப்போ என்னென்னு சொன்னால் நமக்கு மனசில் என்னென்னு சொன்னால் நிறைய ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து நம்மளை அறியாமலேயே அடுத்தவங்க மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்குது. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு கையில் ஒரு ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க வேண்டியிருக்கு, நீங்கள் வேறு டிராஃப்டெல்லாம் எடுக்க முடியாத ஒரு அவசரம், எமர்ஜென்சியில் ஒரு 50 லட்சரூபாயை ஒரு பையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ட்ரெயினில் தான் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் போகிறீங்க. அங்கே எல்லாருமே வசதி உள்ளவங்க தான், அந்த ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் எல்லாருமே வசதி உள்ளவங்க தான். ஆனாலும் என்னென்னா உங்கள் கையில் இப்போ 50 லட்சரூபா பணம் இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாருமே திருட்டு மொழி ஒழிக்கிற மாதிரி தான் தெரியும், யாருமே யோக்கிய மாதிரியே தெரியாது. எவன் இந்த பையன் அடிச்சிருவானோன்ற மாதிரி தான் எல்லாரும் பார்த்தாலும் திருட்டு மொழியோடு இருக்கிற மாதிரியே தெரியும். அப்போ நம்மளை அறியாமலே என்னென்னு சொல்லி சொன்னால் நம்மளை சேஃப்கார்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. இது ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் அப்படியே தான் சொல்லணும். நம்மளை அறியாமலே ஒரு ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ நீங்களாக ஒரு முடிவு எடுத்துக்கிடணும்னு சொல்லி சொன்னால் எல்லோரும் நம்முடைய நண்பர்கள்ங்கிற மாதிரி நீங்களாக ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அப்படி நீங்களாக ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் உங்களை வந்து ஒரு நல்ல நிலைக்கு வச்சுக்கிட முடியும். இல்லைன்னு சொன்னால் தேவையில்லாமல் உங்களை நீங்களே வந்து ஒரு டார்ச்சருக்கு கொண்டு வந்து வேண்டியிருக்கும். அதனால் என்ன சொன்னால் நம்ம யாரெல்லாம் சந்திக்கிறோமோ, யாரோடலாம் தொடர்பு இருக்கிறோமோ அவங்கெல்லாம் நமக்கு வேண்டியவங்க நண்பர்கள்ங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் இருக்கிறது ஒரு சேஃபாக இருக்கும், உங்கள் மனசு வந்து அஜிடேட்டடாக இருக்காது. அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையோட எல்லாத்தையும் தெருவில் போட்டு போகிற மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்படியெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிடுங்க. பட் இருந்தாலும் நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு இருந்தீங்கன்னு சொன்னால்
உங்களுடைய மனசு நல்லாயிருக்கும், உங்கள் செயலும் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த அஞ்சாவது கட்டளை, அஞ்சாவது விதிமுறை என்னங்கன்னா, அனைவரையும் நண்பர்களாக கருத வேண்டும் ங்கிறதான் அஞ்சாவது கட்டளை. சிலவங்க பார்த்துருப்பீங்கன்னு சொன்ன, சிலவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுமைகள் பண்ணுவாங்க, நிறைய இதுகள்லாம் பண்ணுவாங்க. அவங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு என்னென்னு சொன்னால், அவங்களுக்கு பதிலுக்கு பதில் ஏதாவது ஒன்று பண்ணணும், பழி வாங்கணுங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் நமக்கு நேச்சுரல், அதான் நேச்சுரலாக வரும். இப்போ நிறைய நிறைய ஃபில்மெல்லாம் எப்படி எடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால், அந்த பழி வாங்குற உணர்வை மேலோக்குங்கிற மாதிரி தான் நிறைய ஃபில்மு படங்கள்லாம் ஃபில்மெல்லாம் அப்படி தான் எடுத்துருக்குறாங்க. ஆனால் நாம் ஒரு பாலிசியாக என்ன வச்சுக்கணும்னு சொல்லி சொன்னால், அவங்க என்ன ஒன்றாலும் தப்பு பண்ணிட்டு போகிறாங்க, என்ன ஒன்றாலும் இது பண்ணிட்டு போகிறாங்க, நாம் அவங்களுக்கு எதாவது பண்ண முடிஞ்சுன்னா நல்லது தான் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு முடிவோடு வந்துடுங்க. அந்த முடிவு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், உங்களுடைய செயல்பாடுகள் வேறு மாதிரி மாறிடும். பதிலுக்கு பதில் கொடுக்கணுன்றே நினைக்கக்கூடாது. நாம் வந்து நல்லது தான் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால், அது உங்களுக்கும் நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே நல்லாயிருக்கும், அவங்களே மாறிடுவாங்க. அடுத்தாப்பில் ஆறாவது விதிமுறை, நம்ம நிறையா இது வந்து சில ஹேபிட் பேட்டர்ன்ஸ்லாம் நிறையா இருக்குது. நம்ம சில இதெல்லாம் வந்து ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் நமக்குள்ளே இருக்குது. நம்ம கான்சியஸ் மைண்டில் ஒரு பகுதியாக ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸும் இருக்குது. நீங்கள் ஒரு பழக்கத்தை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பழக்கம் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அது ரொம்ப முயற்சி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு நல்ல ஹேபிட்டை வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கிடணும். மோசமான சில பழக்கங்கள் இருக்கும், அதுவுமே மெக்கானிக்கலாக உங்களோட பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி மோசமான பழக்கங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து விலகி வர்றதுக்கான இதுகளை பண்ணிடணும். நல்ல ஹேபிட்ஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு இப்போ சில நேரங்களில் அதனுடைய பலன் நமக்கு உடனே தெரியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனான்னு சொன்னால், நான் சின்ன வயசில் நாங்கள்லாம் இருக்கும்போது என்னென்னா, இந்த கண் பயிற்சி, இந்த மாதிரி பயிற்சிகள், இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இதுகளில் அந்த பல் வளர்க்குறதுலேயும் சில டெக்னிக்கெல்லாம் இருக்குது. அதாவது நம்ம பல்லெல்லாம் விளக்கி முடித்த பிறகு இந்த ரெண்டு விரலை வச்சு இந்த பல் ஊனுகளை வந்து மசாஜ் பண்ணி விடணும் ஒரு ரவுண்டு. ஆனால் நம்ம விரலெல்லாம் உள்ள விட்டோம்னா வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வரும். ஆனால் அது கொஞ்சம் தொடர்ந்து பழகிட்டேன் தான் அந்த சென்சேஷன் போயிடும். இப்போ நாங்கள் சின்ன வயசில் அந்த மாதிரிலாம் பண்ணோம், அந்த கண் பயிற்சிலாம் பண்ணோம். பிறகு அது அந்த நேரத்தில் அது கூட எஃபெக்ட் தெரியாது, பிறகு தான் அதோடய எஃபெக்ட் தெரியும். பிறகு இப்போனா இப்போ நிறையா அந்த பல் பயிற்சிகள்லாம் விட்டதுக்கு பிறகு இப்போ நிறையா பல்லெல்லாம் போயிட்டுது. இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இந்த இடது கடவாய்ப்பல்லாம் அடி பகுதியில் ஒரு பல் வலி, அங்கே அந்த சைட்லேயே ஒரே ஒரு பல் தான் இருக்குது. அந்த ஒரு பல்லும் வலிக்க ஆரம்பிச்சிட்டது, பார்த்தா லேசாக ஆடவும் செஞ்சுது. சரி, என்னமோ இது இருந்தால் இன்னும் வலி அதிகமாகிட்டு தான் போகும், இது ஒன்றும் பண்ண முடியாது, பேசாமல் பிடிங்கி எடுத்து போட்டுருவோம், எதுக்கு போட்டு வலியை டெவலப் பண்ணிகிட்டு இருப்பானே, ஏன்னா அது க்யூர் ஆகிறாரு தானே, பரவாயில்ல க்யூர் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, எடுத்து துற போட்டுருவான்னு சொல்லி பல் டாக்டர்கிட்ட போனோம். அவரும் எல்லாத்தையும் பல்லெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ஒரு நல்ல டாக்டர் அவர், இடது பல்லு பிரச்சனை வந்து இங்கே இடது பக்கம், அவர் வலது பக்கத்தோட பல்லுக்கு கேப் மாட்டி விட்டுட்டு இடது பக்கம் வலிக்கு வந்து ஒரு ஆயின்மெண்ட்டை கொடுத்து அனுப்பிவிட்டார். இங்கே ஒரு பிரச்சனையுமே இல்லை, பிரச்சனை இல்லாத போதே வந்து ஒரு கேப் மாட்டி விட்டுட்டு பிரச்சனையான பல்ல எடுத்து போடுற மாதிரி தெரில, ஆயின்மெண்ட்டை கொடுத்துட்டு அனுப்பிவிட்டார். அந்த ஆயின்மெண்ட்டை போட்டான்னு சொன்னால் ஒரு 2 நாளைக்கு அந்த வலி இருக்காது. அப்புறம் 3வது நாள் பழையபடி வலி வந்துடும், பழையபடி ஒரு ஆயின்மெண்ட்டை போடணும், 2 நாள் வலி இருக்காது. அவன் தான் பழையபடி ஒரு நினைவு வந்தது, சரி இப்படியெல்லாம் மசாஜ் எல்லாம் பண்ணி பார்த்தா இந்த பல்லுக்கெல்லாம் கேட்குமான்னு தெரில, சரி இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போமே சொல்லி பார்த்தா, ஒரு 10 நாள் தான் பண்ணேன், இந்த வலியும் போயிட்டுது, இந்த பல்லாட்டம் நின்று போச்சு, இப்போ அந்த பல் வந்து நல்ல பல்லாக மாறிட்டுது. பாருங்கள் இப்போ இதெல்லாம் வந்து இதே வந்து பயிற்சி நாம் அந்த காலத்துலேருந்தே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் நிறைய பல்லுகளை காப்பாற்றிருக்கலாம் சாதா. ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு அதனுடைய எஃபெக்ட் தெரில. அதே மாதிரி நிறைய நல்ல ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த ஹேபிட்ஸ் வந்து அந்த நேரத்தில் உடனே நமக்கு அதனுடைய எஃபெக்ட் தெரியாது. அதனால் இருந்தாலும் என்னென்னு சொன்னால், எது எதெல்லாம் நல்ல ஹேபிட்ஸோ, ஆரோக்கியம் சம்மந்தமாகவும் இருக்கலாம், வேறு எதாவும் இருக்கலாம், அதே மாதிரி நல்ல ஹேபிட்ஸுகளை நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிடணும். அதே மாதிரி நம்ம ஒரு நண்பர்கள் ஒரு வட்டாரத்தையும் நம்ம ஒரு நல்ல நம்ம ஒத்த கருத்துள்ள நண்பர்களை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிடணும்.
அறுத்தி விட்டீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல பழக்கங்களையும் கூட்டிக்கிடணும், நல்ல நண்பர்களையும் கொஞ்சம் சம்பாதிச்சுக்கிடணும். அடுத்தாப்பில் ஏழாவது ஒரு அணுகுமுறை, இன்பங்களில் எச்சரிக்கையாக இருந்து துன்பங்களை சாதனையாக்க வேண்டும். அதாவது பொதுவாக என்னென்னு சொன்னால், இந்த இன்பமான இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிறது எல்லாருமே நம்மளை அறியாமலே எல்லாருமே ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் மாதிரி அது எல்லாருமே மகிழ்ச்சியாக விரும்புவோம், இன்பத்தை விரும்புவோம். ஆனால் அது என்னென்னு சொன்னால் நம்மளை முடக்கி போட்டுரும். அதுக்காக இன்பமே இல்லை வேண்டாங்கிற மாதிரி புறக்கணிக்க சொல்லலை. இன்பம் வந்து கொஞ்சம் அதில் ஏதோ ஒரு பாய்சன் இருக்குங்கிற ஒரு எச்சரிக்கையோடு நம்ம அதை, இன்பங்கள்னாலே அதில் ஒரு பாய்சனும் கலந்துருக்குங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இன்பங்களோட தொடர்பு வச்சுக்கிடுங்க. அதே மாதிரி நிறைய துன்பங்கள்னா, நிறைய துன்பங்களை வந்து ரொம்ப மன உடைஞ்சு போயிடுறாங்க. துன்பங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு சாதனை படைக்கிறதுக்கான ஒரு அம்சமாக எடுத்துக்கிடணும். இந்த உத்தங்கர்னு சொல்லி ஒரு ரிஷி, அவருக்கும் வந்து கிருஷ்ணருக்கும் ஏதோ வகையில் அந்த உத்தங்க மகரிஷிக்கு வந்து கிருஷ்ணர் வந்து வரம் கொடுக்குறார். அப்போ அவர் கேட்குறார், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கப்பாங்கிறாரு. அந்த உத்தங்கர் என்ன சொன்னால், எனக்கு என்ன இருக்குது, நம்ம குடும்பம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் பாட்டுக்கு காலாக நடந்து போயிட்டே இருக்கேன், தேசாந்திரமாக போயிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் வேண்டாங்கிறாரு. இருந்தாலும் வற்புறுத்தி ஏதாவது ஒன்று கேளப்பான்னு சொல்லி கேட்டு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் சில நேரங்களில் எங்கேயாவது பிரச்சனை, எங்கேயாவது இடத்துல மாட்டிக்கிடுவோம், எங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காமல் போயிடும், அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தா போதும்ப்பா, அதை ஒன்றா நீ ஒன்றா ஒரு வரமாக கொடுன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் கிருஷ்ணர் பார்க்குறாரு, ஒருத்தன் வரான் கேட்டான்னு சொன்னால் மாட மாளிகை கொடுக்க அவரெல்லாம் கேட்டுருவோம், இவன் என்ன குடிக்கிறதுக்கு தண்ணியை தான் கேட்குறான், சரி இருந்தாலும் சரின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அதே மாதிரி அந்த உத்தங்கர் என்ன பண்ணுறாருனா, ஒரு பாலைவனத்தில் நடந்து போகிறார். தற்செயலாக ஏதோ ஒரு பாலைவனத்தை கிராஸ் பண்ண வேண்டியிருக்கு. பார்த்தார்னா நிறைய தாகம், எங்கே பார்த்தா எங்கேயும் தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இவர் கிருஷ்ணர் வரம் கொடுத்தது நினைவுக்கு வருது. உடனே கிருஷ்ணர் நினைக்கிறாரு, கிருஷ்ணருக்கும் அது தெரியுது. அப்போ அவர் கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால், இவன் வந்து தண்ணி தான் கேட்குறான், இவனுக்கு நம்ம தண்ணியை கொடுத்தா சரியில்லை, அமிர்தத்தையே கொடுத்துடணும்னு சொல்லி ஒரு ஆசைப்படுறாரு. அப்போ இந்திரன்ட்ட சொல்லி, எப்போ அவருக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு பெரிய மகாத்மா, அவருக்கு அமிர்தத்தை கொடுன்னு சொன்னால் அவர் ப்ரொடெஸ்ட் பண்ணுறார், அமிர்தம் வந்து தேவர்கள் குறித்தானது, மனிதர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னுறாரு. அப்போ இவர் சராசரி மனிதன் இல்லை, இது அவர் ஆவரேஜுக்கு மேற்பட்டவர், இல்லை இவருக்கு நீ தாராளமாக கொடுக்கலாம். அப்போ அவர் அந்த இந்திரன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நான் கொடுக்குறேன், ஆனால் நான் அமிர்தம்னு சொல்லி கொடுக்க மாட்டேன், அவர் சாமர்த்தியமாக இருந்தால் அதை வாங்கிடட்டும் சொல்லிடுறாரு. கிருஷ்ணரும் சம்மதிச்சிடுறார். அப்போ அந்த இந்திரன் வந்து என்னென்னு சொன்னால், ஒரு காட்டுவாசி மாதிரி வேடம் போட்டு கையில் நாலஞ்சு வேட்டை நாய்களை பிடிச்சிக்கிட்டு ஒரு தோல் பை, அதில் அமிர்தத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. அது கிழிஞ்சி கசிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதில் ஈக்களெல்லாம் வச்சிக்கிட்டு இருக்கு. இந்த கோலத்தில் அந்த உத்தங்கரம் நாலு போய் நின்று, என்ன சாமி, தாகமாக இருக்கிற மாதிரி தருது, தண்ணி வச்சுருக்கிறேன், சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்குறாரு. அந்த உத்தங்கருக்கு பார்த்தா, இவரை பார்த்தா ரொம்ப அருவறுப்பாக தருது, இவன் கையில் தண்ணி வாங்கி குடிக்கிறத விட பேசாமல் தாகத்தில் செத்தாலும் கூட பரவாயில்லன்னு சொல்லி, வேண்டாப்பா தண்ணியெல்லாம் வேண்டான்னு ஏறுறோம். இந்திரன் அதான் சான்ஸ்னு சொல்லி அந்தால் மறைஞ்சு போயிடுறாரு. மறைஞ்ச பிறகு ஒரு உத்தங்கர் மட்டும் கேட்குறாரு, இந்திரன் அவரை கிருஷ்ணரை நினச்சி, என்னப்பா ஒரு தண்ணி கேட்டதுக்கு எனக்கு இந்த பாடு படுத்திட்டேன்னு சொல்லி வருத்தப்படுறார். அப்போ தான் கிருஷ்ணர் சொல்கிறார், இப்போ உனக்கு வந்து அமிர்தத்தை கொடுக்குறாங்க ஏற்பாடு பண்ணியிருந்தோம், நீ கொஞ்சம் அவசரத்தில் அதை மிஸ் பண்ணிட்டா, சரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்காக உன் பேர்லேயே உத்தங்க மேகன்ட்டு ஒரு மேகத்தை சிருஷ்டி பண்ணுறேன், அது எப்போவுமே உனக்கு நேரே தலைக்கு மேலே இது பிரயாணம் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், நீ எப்போ வேணாலும் நீ அங்கேருந்து டைரக்ட் கனெக்ஷனில் தண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம்னு சொல்லி ஒரு மேகத்தை சிருஷ்டி பண்ணி விடுறாரு. அதுக்கு உத்தங்க மேகன்ட்டு பேர், பாலைவனங்களில் இருக்கக்கூடிய மேகத்துக்கு பேர் உத்தங்க மேகன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாமே வந்து பார்த்தா அது ஒரு சோதனை மாதிரி தருது, ஒரு பிரச்சனை மாதிரி தருது, ஆனால் அதனுடைய பின்னணியில் வந்து ஒரு நல்ல விஷயம் அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து நமக்கு வந்து துன்பம்னு சொல்லி சொன்னால் அது துன்பம்னுட்டு எடுத்துக்கிடக்கூடாது, அதனுடைய பின்னணியில் ஏதோ ஒரு நல்ல மெசேஜ் இருக்குங்கிற மாதிரி நம்ம ஏதோ வழிகாட்டு, நமக்கு ஏதோ எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், சோதனைகள் வரலாம்,
அப்போ அதில் நமக்கு வழிகாட்டக்கூடிய அம்சம் அதில் இருக்குங்கிற மாதிரி நம்ம எடுத்தால் தான் நம்ம முன்னேற்றத்துக்கு நல்லாயிருக்கும். அப்போது நம்ம துன்பங்கள் எல்லாமே உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து ஏதோ தூண்டுதலாக அமைகிறதுக்காக தான் வந்திருக்கு. இன்பங்கள் மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும். துன்பங்களை வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஆசிரியர்னு நினச்சி நீங்கள் அதை துன்பத்தை எடுத்துக்கிடுங்க. இன்பங்களை தான் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். துன்பங்களெல்லாம் ஆசிரியர்களாக போய் கருதிக்கிடுங்க. அடுத்தாப்பில் எட்டாவது விதிமுறை, செய்யும் வேலைகளை தியானமாக செய்ய வேண்டும். இதுக்கு நம்ம விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து எது வேலையை எடுக்கிறோமோ அதோட நீங்கள் முழு ஈடுபாடோட முழு மனதோடு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் செய்கிற வேலையே தியானமாக மாறிடும். அப்போ அது செய்கிறதுக்கு உதவியாக தான் நம்ம எட்டியதை எடு எட்டாவதை கொடுங்கிறதையும் இணைச்சிக்கிடுங்க. எட்டாவத பகுதியில் எல்லாத்தையும் நம்ம கையில் சுமக்கணும்னு சொன்னால் செய்கிறது தியானமாக செய்ய முடியாது. அப்போ எட்டாவத பகுதியை தனியாக பிரித்து விட்டால் மட்டும்தான் செய்கிற வேலையை தியானமாக செய்ய முடியும். என்ன வேலைகளை செய்கிறீங்களோ அது முழு ஈடுபாடோட தியானமாக செய்யும் பொழுது அந்த கான்சியஸ் மைண்டோட டோட்டல் மைண்டும் இணைஞ்சிக்கிடும். செய்கிற வேலைகளும் நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஒன்பதாவது பாயிண்ட்டு, கோட்டை போடு கோட்டை சுவர் வேண்டாம். இப்போ நம்ம வந்து சில நீங்கள் சில ரோடுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ரோடாக இருக்கும், மத்தியில் வந்து பெரிய ஒரு இதெல்லாம் வச்சு குரோட்டன்ஸ்லாம் வளர்த்துருப்பாங்க, ஒரு பெரிய அடைப்பு மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கேருந்து போகிற வெஹிக்கிள்லாம் அந்த சைடில் போடணும், அந்த சைடில் வெஹிக்கிள் அந்த குரோட்டன்ஸுக்கு அந்த பக்கம் வரணும். சில ரோடுகள்லாம் அப்படி இருக்காது, வெறும் ஒரு கோடு மட்டும்தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் அவசரத்துக்கு அந்த கோட்டை தாண்டி அந்த பக்கம் போயிடலாம், பழையபடி இந்த பக்கம் வந்துடலாம். ஆனால் இருந்தாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னா, இங்கேருந்து போகிறவங்க கோட்டுக்கு இந்த பக்கம் போகணும், அங்கேருந்து வர்றவங்க கோட்டுக்கு அந்த பக்கம் வரணும். இப்போ நம்மளுடைய ரூல்ஸ் என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து வெறும் கோடு மட்டும் போட்டு, இப்போ நம்ம நிறைய விதிமுறைகள் சொல்கிறோம், எட்டு விதிமுறைகள் சொல்லியிருக்கிறோம். இந்த எட்டு விதிமுறைகளையுமே ஒரு கோடு மாதிரி வச்சுக்கிடுங்க. கோட்டை சோறு ஆக்கிடக்கூடாது. கோட்டை சோறு ஆகிட்டோன்னு சொன்னால் நாமளே நம்ம விதிமுறையில் மோதிக்கிடும், நிறைய கொலாப்ஸ் ஆகிடும், நமக்கு நாமளே போராட்டம் வந்துடும். ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவில் நம்ம அதை பின்பற்றணுங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக நம்ம எந்த ரூலையுமே போடக்கூடாது. இது எல்லாமே கைட்லைன்ஸ். ஒரு அறிவுறுத்தலுக்காக ஒரு அறிவுரையாக எடுத்துக்கிடணும் மொழிய ஒரு கட்டளையாக எடுத்துக்கிடக்கூடாது. அதனால் வந்து இல்லைன்னா ஒரு கோட்டை சோறு ஆக்கிடக்கூடாது, ஒரு கோடாக வச்சுக்கிடுங்க. வேணுங்கும் போது நம்ம அதை அங்கே டிவீட் ஆகி மறுபக்கம் கூட போயிடலாம். ஒரு அவசரத்துக்கு நீங்கள் டிவி அதுக்காக வந்து அங்கே மாறிட்டோம் அங்கேயே போகணுன்னு பிரயாணம் பண்ணிடக்கூடாது. நீங்கள் இங்கே வந்துடுங்க. அதுக்காக நம்ம போயிட்டோமோ போயிட்டோமோன்னு கில்ட்டியாகலாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவில் நம்ம பின்பற்றினா போதும். அதனால் நம்ம வந்து எல்லாமே ஒரு கைட்லைன்ஸாக வச்சுக்கிட்டு நாம் அது பின்பற்றினா போதும். கோட்டை சோறாக வைக்க வேண்டாம். அடுத்தாப்பில் பத்தாவது விதிமுறை, ஹேண்ட் ஓவர் தி காம்பவுண்ட் வால்ங்கிறது தான் பத்தாவது விதிமுறை.